உன்னுடைய பேச்சு வந்து கிருபானந்த வாரியார் மாதிரி உன்னை பார்க்கக்கூடிய தோற்றம் வரணும். அந்த மாதிரி இறைவன் உங்களுக்கு கொடுப்பான், நல்லா இருப்பான். நான் சொல்ற மாதிரி தான் பண்ணிருந்தேன். நீ உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிச்சயமா உங்களை மாதிரி மகான்களோட, உங்களை மாதிரி வழிகாட்டுதல்களோட உபதேசங்கள் இதெல்லாம் வாங்கிதான் இன்னைக்கு மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே என்னோட சொந்தது வந்து கிடையாது. நீங்களாம் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள், ஐயா எழுதின அருப்பா குறிப்புகள், ஐயா எழுதின பாடல்கள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வழிகாட்டுதல் மூலியமா தான் இன்னைக்கு இத்தனை மக்களை போய் சென்றடைய முடியுது. சிங்கப்பூர்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் போய் கிளாஸே பண்ண முடியாது. நம்ம சக்சஸ்ஃபுல்லா போய் பண்ணிட்டு வந்தோம். போலீஸ் இத்தனைக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தது, உள்ள வரக்கூடாதுன்ற அவ்வளவு ப்ராப்ளம் பண்ணானுங்க. உடனே நான் இமிகிரேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நான் இமிகிரேஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில நின்று சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சுட்டு தான் வந்தோம். ஐயா இருக்காருல்ல, எதுக்கு நமக்கு என்ன கவலை? அது நாம பாத நேர்பார்த்து நம்ம சரியான பாதையில இருந்தோம். அவங்க ஒளியாச்சு, அந்த ஒளிப்பட்டவன அவன் தான் கவலைப்படும். தப்பு வேணுமோ ஐயா ஐயாவும் நினைச்சுக்கோ, உங்களையும் நினைச்சுப்போம். அப்பப்போ காந்தி விஸ்வநாத சுவாமியும் நினைச்சுக்கோ. மகா மந்திரத்தை உடாத சொல்லணும் எல்லாம். அதாவது என்னுடைய சிஷியன் கோவப்பட்டு இதுக்காட்டி ஏன் நினைச்சிக்கலையோ, அங்கே உட்கார்ந்துட்டு வந்தால் ஒரு ஓலை கொட்டை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாலும் உங்கள் பார்க்கல இந்த இது பண்ணலை எல்லாருக்கும் உங்களுக்கு உடம்பாயிடும், இப்போ எதுவும் எடுக்காதுங்களா, கொஞ்சம் பொறுமை என் சிஷன். ஓ நம்ம உட்கார்ந்து இவ்வளோ பேசுகிற சொட்டி கேட்குறேன், கவர்மெண்ட் இவ்வளோ இருக்கு, 40 வருஷம் போக கருணா இவ்வளோ நடத்தும். அந்த அளவுல நம்ம இறைவன் ஒவ்வொரு செல்லுலயும் ஆட்கொண்டு போது அது நடக்கிறது. அதனால நான் அப்பாவுக்கு இதை சொல்ற கரிசால ஒரு இலை பல்லட்டை கையெல்லாம் கருப்பாங்க, அவ்வளவும் உடம்புல கட்டாங்க என்ன கட்டு இருக்கு. அதனால கரிசாலை ரெண்டாவது ஒரு சின்ன இலை வச்சுருக்கோம், நல்ல ஒரு மூட்டம்ல தண்ணி அண்ணாத்துல கொஞ்சம் தெரியும் அப்படியே சரியலாம். கரிசாலம் அதுக்கு அவ்வளோ கரிசாலம் நெய் சொல்லுங்க. அதனால நான் ஒன்றும் ஓய்வு வரும்போது எப்பயுமே ஓய்வு தான் வந்துடுறேன் நான் சொல்றேன். அதுக்கு அத்தல நான் பெற்ற இந்த தரணும் என்னோட போக எல்லாருக்கும் நாராயணாயணி போட்டு நல்லா பாயில் பண்ணி அப்படியே குச்சு அந்த மேல் நோக்காடுக்கு உளுந்து டைல் மைனர் டைல் அந்த ரெண்டு டைலும் சூஸ் பண்ணி தேய்ச்சிட்டு வெளியூர் இல்லாத இருந்துச்சு.
உறங்க 20 வருஷம் தூக்கமும் வரல, கண்ணு ஊர் அப்படி மூடி பட்டதே கிடையாது. அடிக்கடி தொந்தரவு பண்றது முடிவு பண்ற வளரப்பதும் அதே மாதிரி வளரப்பதும் அதே நூறு வளர்ந்தோட நான் இறைவன்கிட்ட நிறைய வேண்டி நீண்டதா வாழ்வேன். அதை பார்த்துட்டு அந்த வைராகியத்தோட சிறப்பு மஞ்சள் என்ன கலர் தெரியல. அது அந்த அந்த கொடிக்கு அவ உள்ள இருக்கிற பொறுப்பு மஞ்சள்னு அவருக்கு எவ்வளவு எப்படி எப்படி உள்ள போய் கண்டுபிடிச்சிருக்க என்கிட்ட ஒரு அம்மா வந்தாரு எம்எஸ் பட்டி டாக்டர் சட்டி வந்து உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுறது இருக்கும்ல எங்களுக்கே இருக்கு அவங்களுக்கு இருக்க நீங்க எல்லாம் சொல்லி மக்களை வழி நடத்தணும் இப்ப நீங்க ஏன் சொல்லுவீங்க 1000 இருந்தது சொல்லுவீங்க அதை சொல்லி